சம்பந்தம் இருக்குமாடா? யாரு மேலடா? எங்க போனாலே தெரியலடா, இருட்டாகுது. டே மச்சான், ஏய் எங்கடா போனீங்க? டே மச்சான், ரொம்ப பயமா இருக்குடா. டே மச்சான், டே பரவாயில்ல மச்சான், வேலு ஒன்று உயிரோடு தான் இருக்கான். ஆமாண்டா, அதே கால், அதே பால். சொல்றா வேலு, சொல்லு சொல்லு. மச்சான், நீ உயிரோடு தான் இருக்கியா? இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? ஏய், இவன் உள்ள தூக்குல செத்து போய் கிடக்குறான்டா. தூக்கலையா? டே, எங்க வீட்டுல புதனா கல்யாணம் பேச்சலாம் ஆரம்பிச்சாங்க, இவனோட தூக்குல தூங்குற மாதிரி கனவு காண்றான். ஒருவேளை இவன் செத்து போக போறான்றதை பேய் முன்னாடி சிம்பாலிக்க சொல்லுதோ. நான் செத்த மாதிரி எதனா பாத்தியாடா? இல்லடா, நான் செத்து போன மாதிரி நீங்க யாரா பாத்தீங்களா? இல்ல 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 மச்சான், அப்ப பால் செத்துருவால? வாய்ப்பு இருக்கு மச்சான். என்னடா சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சென்னையில் 24 வயது மதிக்கத்தக்க இளம்பெண்ணை காணவில்லை. சென்னையில் ஐடி துறையில் பணியாற்றி வந்த மதுமிதா என்பவர் காதலர் தினத்திலிருந்து மாயமாகியுள்ளார். இந்நிலையில் மாயமான இளம்பெண் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருவேளை இவ அவன் கூட ஓடி வந்திருப்பாளோ? இவங்க ரெண்டு பேரும் எப்படி சத்திருப்பாங்க? அப்போ அவங்க ரெண்டு பேரையும் யாராச்சும் கொண்டிருப்பாங்கன்னு சொல்ல வர? ஆமாண்டி. யார் இந்த பொண்ணு? இவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னோட பிரைவேசிக்குள்ளார வராத வராதன்னு. கேட்க மாட்டேன் பொண்ணு, நீ உள்ளார வர்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னைய சந்திக்க போடுற மாதிரி பேசுற பாத்தியா, என்னால அது தங்கிக்கவே முடியல. டெய்லி ஒரு பொடி கிட்ட பேசிட்டு இருந்தா சந்தேகம் வராதா? என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் ஒன்ன நம்பிதான் வந்திருக்கேன். அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எப்ப பாரு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஏண்டி என் தாலி எடுத்துட்டு இருக்க? பொண்ணா நம்மளுக்கு கூற சந்தோஷமா தானே இருக்கும். இப்போ கூட பெட்ல சந்தோஷமா தானே இருந்தோம்? மறண்டியா? உனக்கு தேவையான சுகத்தை நான் தரேன், எனக்கு தேவையான சந்தோஷத்தை நீ தர, அவ்வளோதான். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆயிரும் மாட்டேன்னு. அப்போ இதுக்காக தான் என் கூட பழகுனேன், அப்படிதானே சொல்ல வர? ஆமாடி, ஆமா.
நீன்னு இல்லை, நான் நிறைய பொண்ணும் கூட பேசுகிறேன் பேசுகிறேன்னு சொன்னோம்ல, சந்தேகப்படுற மாதிரி கேட்டல. நீ சந்தேகப்படுற மாதிரி எல்லா பொண்ணும் கூடயும் நான் இப்படி தான் இருந்தேன். ஒத்துக்கிறேன், இது என் லைஃப், நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கு பிடிக்கலையா? நாயே, ஒண்ணு போய் நல்லவன் நம்பினேடா, எத்தனை பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிச்சிருப்ப. நான் அப்படினா இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அந்த மீனிங்ல சொல்லவே இல்லை. தயவு செஞ்சு அப்படின்னா சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அப்படின்னா சொல்லன்னு எதுக்கு? சிரிப்பு தான் வருது. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை இப்பயே போலீஸ் சொல்லி உள்ள தள்ளுறேன். போலீஸ்? நானும் அப்பல இருந்து பொண்ணாச்சு பொறுமை பேசுவோன்னு பார்த்தா எம்எல்ஏ கேக்குறேன். டேய், வாங்கடா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சே, பாவண்டா, அவ அநியாயமா இப்படி சாவாஸ்டானா? ஆமாண்டா, அதுக்கப்புறம் என்னடா வந்திருக்கும், அவன் எங்க போயிருப்பான்? எனக்கும் அதாண்டா ஒண்ணுமே புரிய மாட்டேது. வேலு, நேற்று அந்த பொண்ணு சாகும் போது இந்த வாட்சோட தாண்டா செத்துருக்கு. அப்போ டைம் கரெக்டாக 2:05. அப்போதுலேருந்து டைம் அவள் கண்ட்ரோலில் தான்டா இருக்கு. அப்போ இந்த வாட்சில் தான் அவளோட ஆவி இருக்காடா? எனக்கு எதுக்குடா அது? இதனால தான்டா எல்லா பிரச்சனையுமே. இந்த டைமை யூஸ் பண்ணி தான் நேற்று நடந்த இன்சிடெண்ட்லாம் நம்மளுக்கு காமிச்சிருக்கா.
இதெல்லாம் எதுக்குடா அவன் நம்மளுக்கு போட்டு காட்டணும்? ஒருவேளை நம்ம கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேக்குறாளோ? சரி, இப்போ நம்ம அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? வீட்டை விட்டு வெளில போனாலும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்துடுறோம். ஃபோனில் வேற டவர் கிடைக்க மாட்டேது, யாருக்குமே காலும் பண்ண முடிய மாட்டேது. சரி, ஏய், இங்கே ரெண்டு பேரில் யாருக்கோ கால் வந்துச்சு. யாருக்கு அது? நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுரா? அது அவதான். ஏ, இவனுக்கு தான்டா ஓட்டோஸ் அந்த பேக் ஆட் ஆகும். ரெசார்ட் புக் பண்ணிக்கோ, ஒரு 7:00 செக் இன் ஆகிடலாமா? இல்லைங்க, ஆக்சுவலி நாங்கள் அதை புக் பண்ணிட்டோம். திருப்பி கால் போடு. ம், பேசு. ஹலோ. ஹலோ சார், நேற்று நீங்கள் தங்கிட்டு இருந்த ரெசார்ட்டில் உங்களோட வாட்சை விட்டுட்டு போயிட்டீங்க சார். ஆமாம் பிரதர், வாட்சை மிஸ் பண்ணிட்டேன். நேற்று ரெசார்ட்டுக்கு வந்திருந்தேன். ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி. நான் ஒரு 1 hour வந்து வாங்கிட்டுங்களா? ஓகே சார். மச்சான், அவன் வரானாண்டா. டேய் மச்சான், கிளம்பலாண்டா, வாடா போகலாண்டா. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்டா. வந்தான்னாடா ஒரு கை பார்த்துடலாம். இன்னைக்கு அவனை சும்மா விடக்கூடாதுடா.